மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கில் எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது, என்ன பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், ஒரு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரீசனிங்கில் மொத்தம் நமக்கு 35 questions 35 marks, ரைட்டா? ஸோ இதுக்கான டைம் என்னது, 20 minutes தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு க்வெஸ்சனுக்கு அப்ராக்சிமேட்டாக 30 to 45 seconds. ஒரு க்வெஸ்சனுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், சில க்வெஸ்சனுக்கு என்னது ஸ்லோவாக கிடைக்கும். இதில் 35 out of 35 எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் டெஃபினட்டாக நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ரீசனிங்கோட தன்மை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாராலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு டாபிக் இவ்வளோதான் இந்த டாபிக் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கற்றுக்க முடியும். நான் சொல்கிறது சார் ஃபாஸ்ட்டாக போட முடியும் அப்படிலாம் சொல்லலை. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக, அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற பேசிக் ஐடியாஸை மற்ற டாபிக் கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற செக்ஷன்ஸு வான்ஸோ இங்கிலீஷோ கம்பேர் பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் பெரும்பாலானவங்களுக்கு ரீசனிங் மற்ற சப்ஜெக்டை விட ஒரு ஈஸி டாப்பிக்காக இருக்கலாம். பட் இதில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு திங், நம்ம பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, ரீசனிங்கில் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும், லேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல யாரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் கேல்குலேஷனுக்கான வேலை ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மேக்ஸ் வேறு, ரீசனிங் அப்படிங்கிறது வேறு. ஓகே, ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சம்மை வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும். இதை தான் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அதாவது ஒரு ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 35 questionல 10 to 20 questions வரைக்கும் இதிலேருந்தே கேட்டுடுறாங்க. சில சமயம் ரீசனிங்லேருந்தே கேட்டுடுறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் இதை குயிக்காக லேர்ன் பண்ணியிருக்க முடியும். பட் வித்தின் த டைமில் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. வித்தின் த டைம்னா என்னது, 20 minutes 35 questions, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ரீடிங்கை நீங்கள் டெவலப் பண்ணணும், ரீசனிங்க்கு சொல்கிறேன். இப்போ ஃபாஸ்ட் ரீடிங் எப்படி டெவலப் பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு டைம் செட் பண்ணி இதை எவ்வளோ நேரத்தில் நம்மளால் படித்து முடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுங்க. ஒரு இத்தனை ஒரு பேரா அல்லது ரெண்டு பேரா இருக்குது அப்படின்னா, எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம் படிக்கிறதுக்கு. அதாவது இதில் படிக்கிறதுன்னு நான் சொல்கிறது ஜஸ்ட்டு வாசிக்கிறது மட்டும் கிடையாது, படித்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணணும், புரியணும். இதெல்லாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மேண்டேட்டரியாக பண்ண வேண்டியது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் நம்ம தனியாக பார்ப்போம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அது வேறு மாதிரி நம்ம கொண்டு போவோம். இந்த ரீசனிங் பொறுத்த அளவில் எல்லாராலையும் படித்து புரிஞ்சக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுறதுக்கு? அது மட்டும் இல்லாமல் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5 questions ஒரு செட்டாக தான் வரும். ஒரு க்வெஸ்சன் 2 questionக்காக மேக்ஸிமம் என்ன பண்ணுறது கிடையாது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்கறது கிடையாது. அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 30 seconds 45 seconds அப்படின்னா, அப்போ 5 questionsக்கு எவ்வளோ வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 minutes நமக்கு டைம் இருக்குது. அப்போது 1 to 1.5 minutes நம்ம என்ன பண்ணிடணும், மேக்ஸிமம் ஒரு 3 minutes 3.5 minutes 4 minutesக்குள்ளே நம்ம செம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். எப்படி, அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செம்ம சால்வ் பண்ணியிருந்தோம்னா தான் ரீசனிங்கில் நம்ம ஃபாஸ்ட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங்கில் நம்ம மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ப்ரிலிம்ஸில் ரொம்ப ஜாஸ்தி, சரியா? ஸோ அது நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிக்கிறோம், சென்டென்ஸ் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், குறிப்பாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசிலில் எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான். ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரீசனிங் பொறுத்த அளவில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அதே சமயம் சிலாகிசம், கிரிட்டிக்கல் ரீசனிங் இதெல்லாமே அடிஷ்னல், சில எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, சில எக்ஸாம்ஸில் கேட்குறது இல்லை. ஸோ இதெல்லாம் செகண்ட் லெவலில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், ஆல்ஃபா நியூமெரிக், இன்புட் அவுட்புட், இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கேட்கலாம் கேட்காமலே இருக்கலாம்.
பட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து டெஃபினட்டாக நமக்கு 10 to 15 கொஷின்ஸ் உண்டு, கேரண்டீடாக. ஏன்னா இதில் தான் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, செம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்க. அதனாலயே என்ன பண்ணுறாங்க, இது உங்களுக்கு மேலே மேலும் ட்விஸ்டடான சென்டென்ஸ் வச்சு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சி, ட்விஸ்டடான சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால தான் அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ட்விஸ்டடாக இருக்கும். மேபி அண்டர் ப்ரெஷர் நமக்கு ஒரு சென்டென்ஸ் நமக்கு அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், பட் எல்லா சமயமே நமக்கு அப்படி இருக்காது, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசலுக்கு நம்ம எவ்வளோ டைம் ரீட் பண்ணுறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்க்கணும். ரைட். நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னு வரப்போ எப்படி பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. டெய்லியும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ரிப்பேர் பண்ணுறதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு ரீசனிங் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, அந்த 20 மினிட்ஸ் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம், ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கும், அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டச் பண்ணியிருக்கோமா இல்லையா. அப்போ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு கொஷனுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு, அப்போது திரும்பி அந்த கொஷினை வாசித்து பார்த்து தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டைம் எவ்வளோ எடுக்கிறீங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அந்த டைம் வந்து நம்ம எவ்வளோ குறைச்சிட்டே வரோம், எந்த மாதிரியான டைப் ஆஃப் சம்ஸ்க்கு நம்ம அதிக டைம் எடுத்துக்கிறோம், எந்த டைப் ஆஃப் சம்ஸ்க்கு கம்மி டைம் எடுத்துக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுட்டு, அப்போ தான் எக்ஸாமில் எந்த மாடல் நம்ம டக்குன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிற அந்த ஐடியாவை டெவலப் பண்ண முடியும். அப்போ தான் அந்த மாடல் மட்டும் கிடையாது, மற்ற சமக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், டைம் வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரீசனிங்கில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம், சரியா? ஸோ போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.